அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் ஏடிடி 39 அப்படிங்கிற நிலையத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஏடிடி 39 IR8 அப்படிங்கிற நிலையத்தையும் IR20 அப்படிங்கிற நிலையத்தையும் இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட நிலையம்தான் ADT-39. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா 120-125 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது. இதோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 5000 கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. இதோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுதர சன்னரக வகையை சார்ந்ததாக இருக்குது. அப்புறம் பயிரோட தன்மையை பார்த்தீங்கன்னா, நடுதரமான குட்டை பயிராக இருக்குது. இதில் உள்ள சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய் அப்படிங்கிற நோயையும், இலை உரை அழுகல் அப்படிங்கிற நோயையும் எதிர்த்து வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்கு. அவ்வளவுதான் இந்த பதிவு உழவர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.